இப்போ பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் ரெண்டு வருதுல சார் மனசுல. இப்போ மனசுல பாசிட்டிவ் தாட் வருது, நெகட்டிவ் தாட் வருது, அது வந்து சூழ்ந்துகிட்டே இருக்கு, அப்படியே சுவைச்சு சுவைச்சு மேலே சூழ்ந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து அது ரியலைஸ் பண்ணிட்டு ரியலைஸ் ஆகுது நல்லா, ஆனா அது கொஞ்ச நாள் தான் நிக்குது, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நிக்குது, ஒரு ஒரு வாரம் நிக்குது, சில டைம்ல ஒரு மாசம் அப்படி இருக்கு, சில டைம்ல திருப்பி பழையபடிக்கே மாறி போயிடுது. என்ன பழையபடிக்கு என்ன ஆகுது? பழையபடியே அது பழைய தாட்ஸே சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு நெகட்டிவ் தாட்ஸே அப்படியே வந்துகிட்டே இருக்கு, ஒரு கவலை என்ன அப்படியே வந்துகிட்டே இருக்கு, அதே சுழிஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம கடைசியில போய் முடிஞ்சிடுது. நீங்க சொல்ற மாதிரி அது கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னதான் வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி பண்ணா கூட அது செட் ஆக மாட்டேங்குது. அப்போ உங்களை மாதிரி வீடியோஸ பார்த்தாதான் திருப்பி கொஞ்சம் பழையபடிக்கு வருது. அதுக்கப்புறம் திருப்பி பழையபடிக்கு வந்து கொஞ்ச நாள் நிக்குது, திருப்பி பழையபடிக்கு அது போயிடுது. இதுதான் காரணம். இது வந்து ரொம்ப நாளாவே இருக்கு, ஆனா வந்து எனக்கு தெரியல. நான் ஏதோ இது வந்துட்டா, நான் வந்து இங்க மெட்ராஸ்லதான் படிச்சது எல்லாம், இங்க வேலை விஷயமா வந்தாச்சு. அது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறது, இது மாதிரி யூடியூப் பாக்குறது, தாட்ஸ் என்ன என்ன அப்படின்னு பாக்குறது போறது. அப்புறம் இந்த சரவணன் சார் ஒருத்தர், நீங்களும் சரவணனும் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பீங்க, அது வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. பட் எதா இருந்தாலும் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் நிக்குது, அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு. எவ்வளவுதான் நானும் வந்து பேப்பர்ல போட்டு எழுதி எழுதி எதுவோ எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிக்குது, அது வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டுப்பாட்டுலயே இல்லாம சொல்ற மாதிரி இந்த புத்தி சித்தம் தாண்டி ஆங்காரத்துக்கு போயிடுது. அப்புறம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது, இதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இத வந்து ஒரு கான்ஸ்டன்டா எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. ஒரு சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இது வந்து எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியுது பண்றது தப்பு இப்புன்றது. ஆனா வந்து எந்த வேலையும் சரி, இப்போ ஒரு வேலையை செய்யறோம்னா அந்த வேலையை வந்து கன்சிஸ்டன்டா செய்ய முடியல. இப்ப நீங்க சொல்றதே வந்து நான் கேட்டுக்கிறேன் நல்லா, ஆனா அதை கன்சிடரா அது கன்சிஸ்டன்டா வந்து தொடர்ச்சியா என்னால பண்ண முடியல. ஒண்ணு இது எல்லாருக்கும் இருக்கிறது தான், பட் ஆனா ஒரு சூழ்நிலை வர சொல்ல அது எல்லாமே இது கொலாப்ஸ் ஆயிடுது. ஏதோ ஒரு சூழ்நிலை வர சொல்ல இந்த நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மைண்டுக்கு வந்துச்சுன்னா ஓகே, ஆனா வரமாட்டேன் அந்த டைமுக்கு. அப்புறம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஓகே திருப்பி இந்த இதெல்லாம் படி பார்க்க வேண்டியது இருக்கு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி வர வேண்டியதா இருக்கு. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நாள் தாங்குது, ஆமா பழையபடிக்க ஆயிடுது அப்படிங்கிறீங்கல்ல. ஆமா சார், உண்மை என்னன்னா நீங்க சொன்னதுதான் உண்மைடா. மனசை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கவே முடியாது. நம்ம அந்த இப்ப நீங்க ஒரு முயற்சி பண்ணி நீங்க பண்றீங்கல்ல, நான் எந்த கேக்குறீங்க ஆடியோ கேக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம், ஓகே இது ஃப்ரீ ஃப்ளோ விட்டுருணும்னு விடுறோம், விட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. ஆமா, அப்படி நம்மள அறியாமே நம்ம பிடிச்சிடறோம். ஆமா, ஆக்சுவலா நம்ம சொல்றது என்னன்னா அது அப்படிதான் இருக்கும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதோடயே வேலை முடியுதே தவிர தெரிஞ்சதை செயல்படுத்த வேண்டிய வேலையே இல்லை. நீங்க வந்து இதுவரையும் ஏதோ ஒரு வகையில மைண்ட் வந்து ஏன் அப்படி உரி வருது, ஒரு நெகட்டிவ் தாட் வருது, தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன்னு நம்ம யோசனை பண்றோம்ல, அது அப்படிதான் இருக்கும்னு நீங்க சொல்ல கொடுத்துருங்க. மனசுனா அப்படிதான் இருக்கும், நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படியும் பண்ணிதான், அப்படியும் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்ற மாதிரி எதுவும் அதையும் நீங்க போட்ட வீடியோலயே நான் அதையும் பார்த்தாச்சு. அப்படி பண்ணுனா மறுபடியும் சரியாயிருமோ நினைக்கிறீங்கல்ல? ஆமா சார், நம்ம சரியாவாதுன்னு சொல்றோம், சரியாவாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா சரியாகும் நினைக்கிறீங்களா? அதான் எங்க பிரச்சனை. நாம என்ன சொல்றோம்னா அது சரியாவாதுன்னு தான் நம்ம சொல்றோம்,
நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்க இது ஒரு வகையில முயற்சி கைவிடுறீங்க. முயற்சி கைவிட்டோம்னா என்ன ஆகும், ஃப்ளோ ஆயிடுது. ஃப்ளோ ஆனவுடனே நல்லா இருக்கேன்னு நினைக்கிறீங்க, இந்த நல்லா இருக்கிறது தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவது, நல்லா இருக்கிறத பிடிக்க ஆரம்பிக்கும். எகைன் அது என்ன ஆகுது, லாக் ஆகுது. நமக்கு அங்க வேலையே இல்லை, லாக் ஆனாலும் சரி, லாக் ஆகலனாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, மோசமா இருந்தாலும் சரி, அது நேச்சர். நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. இப்ப உங்களுக்கு வந்து அது அதை நீங்க வந்து வேலை இல்லைன்னு கட்டுப்படுத்த பாக்குறீங்க. நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டுப்படுத்த கூடாதுங்கிறத புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்னா, வெவ்வேறு ஆங்கிள் கட்டுப்படுத்த பாக்குறோம். உண்மையில் நமக்கு அங்க வேலையே கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப உரியா நீங்க எப்படி வேணாலும் விட்டுருங்க. அதை விட்டா போறீங்க நினைக்காதீங்க, விட்டா கூட போகணும் பரவாயில்ல, இருக்கிற மாதிரியா கூட இருக்கட்டும் விட்டுருங்க. நீங்க கொடுக்கலையோ அப்ப எதுவுமே அங்க தங்காது. சரி, நீங்க இப்ப இப்படி வந்து நீங்க சொல்றது வந்து நல்ல இதுவா தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம அதை விட்டுடுங்க, பழைய அதை யோசிக்கிறது, அந்த இது அந்த தாட்ஸ் வர்றதுலாம் வரத்து வரட்டும், அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்ப எப்படிதான் ஒரு வேலையை செய்யறது? இல்ல நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாட் வருது. இப்ப இல்ல சார், ஒரு பாசிட்டிவ் தாட் வருது, ஒரு நெகட்டிவ் தாட் வருது. நெகட்டிவ் தாட் எடுத்து நம்ம செய்யறோம், ஒரு வேலையை செய்யறோம், செஞ்சோம்னா அது அழிவு பாதையில போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா ஒரு பாசிட்டிவ் தாட்டும் வருது, அதையும் எடுத்து நம்ம செய்யறோம், அது பாசிட்டிவ்ல போகுது. இப்ப நீங்க தாட்டை எடுக்க வேணான்றீங்கன்னா, அப்ப எப்படிதான் சார் பாசிட்டிவ்ல வேலை பண்றது? அதான் சார், இப்ப என்னன்னா பாசிட்டிவ் தாட் ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கு அப்படின்னு, 5 மணிக்கு எழுந்து நம்ம ஒரு வேலை செய்யறோம், போறோம் வரோம். இப்ப நெகட்டிவ் தாட் வந்து பாத்தீங்கன்னா, வந்து காலை எதுக்கடா எழுந்துக்கணும் 5 மணிக்கே அப்படின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம எல்லாமே வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, லேட்டா போறது, லேட்டா எழுந்துக்கிறது, குடிக்கிறது லேட்டா, இது மாதிரி ஆகுது. இப்போ பாசிட்டிவ் தாட்னா வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறது, கரெக்டான டைமிங் நம்ம போறோம் வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ தாட்ஸ்ல வந்து இது இது வருது, 5 மணிக்கு எழுந்துக்கிறது வந்து. இப்போ நீ தாட்ஸை எடுக்க வேணான்றீங்க, அப்ப எப்படிதான் ஒரு வேலையை செய்யறது? என்னன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் தாட் வருது, இது தாட் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். திங்கிங்கா மாறுது. இந்த திங்கிங் வந்து என்ன பண்ணா, இப்ப வந்து கால நேரம் இருந்துச்சா பரவாயில்ல, ஒரு தாட் வருது, ஓகே நீங்க செயல்படுத்துறீங்க, நல்லது, கரெக்டான டைம் ஆபீஸ் போறீங்க, நிறைய நேரம் இருக்கு, நல்லா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஓகே. இப்ப இதுக்கு கால நேரமா இருந்துக்கணும், உண்மையிலே தூங்கலாம், ஒண்ணு முடியலன்னு வருது. இந்த தாட் வந்து நீங்க எடுத்துக்காதீங்கிறேன் நான், இந்த தாட் வந்து வந்தா வந்துட்டு போட்டோம். உங்க அறிவு இருக்குல்ல, நீங்க திங்க் பண்றீங்கல்ல, இந்த தாட் இப்படிதான் வரும். நம்ம வந்து கால நேரமா நினைச்சோம்னா நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமா எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ணிட்டு ஆபீஸ் கரெக்ட் டைம் போலாம் அப்படிங்கறத நீங்களா திங்க் பண்ணுங்க, நீங்களா பிளான் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்கிறத பிளான் பண்ணுங்க. அந்த தாட் எடுக்காதீங்க, அந்த தாட் வந்தா வந்துட்டு போட்டு விட்டுருங்க. எடுக்காதீங்கிற மீன்ஸ் என்னன்னா, அந்த தாட் எப்படிதான் வெட்டும். இப்ப நீங்க ஒரு மொட்டை மாடியில நிக்கிறீங்க, மேல் மாடியில இருந்து கீழே பாக்குறீங்க, நீங்க நிக்கிறது ஒரு 5வது ஃப்ளோர்னு வச்சுக்கீங்க. இப்படி பார்த்தா எல்லாம் பயங்கர பள்ளமா இருக்குது, எல்லாம் ஆளுங்க போறது சின்ன சின்னதா தெரியுது. இங்க இருந்து விழுந்தா என்னன்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கீங்க, நம்ம செயல்படுத்துவோமா? செயல்படுத்த மாட்டோம், போயிடுவோம், அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அந்த தாட்டுக்கு. மாதிரி உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, காலையில நான் மெதுவா இருந்திருக்கலாம், என்ன பண்றோம், நல்லா தூங்கலாம்னு தாட் வருதுன்னு வச்சுக்கீங்க, புதுசாண்ட் ஏமாத்து பேர் வழி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது நெகட்டிவ் தாட் தானே, இவங்க கூட நீ போனீங்கன்னா நீயும் வீணாயிடுவ அப்படின்னு தாட் வருதுன்னு வச்சுக்கீங்களா. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தாட் வருது, இந்த தாட்டை நீங்க வந்து நெக்லிஜிபிள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ணலாம்னா, ஒரு எச்சரிக்கையா பழகலாம், அந்த அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறவர்களும் நீ எச்சரிக்கையா பழகிறதுக்கு இந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. கரகட்டா கூட
சமாளிச்சு இல்லங்கலாம், இல்ல ஆள் எப்படின்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம், நல்ல கேரக்டரா இல்ல நல்ல மோசமான பழக்கம் இருக்கிறவனா நல்ல பழக்கம் இருக்கிறவனாங்கிறத நீங்க வாட்ச் பண்ணலாம். எச்சரிக்கை உணர்வோட பழகி நல்லாவே தெரிஞ்சுட்டு நல்லா பழக ஆரம்பிக்கலாம். சோ இந்த நெகட்டிவ் தாட் தான் உங்க உதவிக்கே வந்துருக்குது. மோசமான ஆளா இருந்தாலும் நீங்க எப்படி என்ன பண்ணலாம், அந்த தாட்னுடைய உதவினால நீங்க அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கலாம். சோ நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை, தேவைக்கு ஒரு ப்ரிகாஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு வீட்டுல போறீங்க, உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, உள்ள யாரோ நபர் இருக்கிற மாதிரி தெரியுது, திறனை யாரோ உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது, போனா மாட்டிக்கலாம், உள்ளுக்குள்ள ஒரு தகவல் வருதுன்னு வச்சுங்க, அப்படி நெகட்டிவ் தாட் வருது. நம்ம என்ன பண்ணலாம், டார்ச் எடுத்துட்டு போகலாம், இல்ல ஹெல்ப் யாராவது கூட்டிட்டு போகலாம். நெகட்டிவ் தாட் வந்தாதான் நாம வந்து என்ன பண்ணுவோம், பாதுகாப்பு உணர்வு கூட போவோம். சோ பாசிட்டிவ் தாட்டா இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி, தேவையான தாட்டை எடுத்துங்க. நீங்க வந்து தாட்டை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையவே கிடையாது. நம்ம தான் அப்படி முத்திரை குத்தி வச்சிருக்கிறோம், அது தேவைன்னா வெளியே பயன்படுத்தலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இருந்தே இருந்து பொருள் நல்லது தான். இப்ப நம்ம சொன்ன பதிலாக அஞ்சாவது மாதிரி இருந்து எட்டி பாக்குறோம், உளுந்தா என்ன ஆகும், ஒரு நெகட்டிவ் தாட் வருது. உளுந்தா நீ எலும்பு கூட முஞ்சாதுன்னு உள்ள தாட் வருது வச்சுக்கீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோமா, அதை புறக்கணிச்சுட்டு வந்துடுவோம். ஆமா, அப்படிதான். இது வந்து நம்ம என்ன தேவைதான் எடுத்துக்கிறது தான் நம்ம நமக்கு அறிவே இருக்குது, எடுத்து செய்ய அதை நம்ம அதை நிர்வாகம் பண்ண முடியாது, பயன்படுத்தி தான் முடியும். மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி, கண்ணாடியில எல்லா காட்சியுமே தெரியும். அது இதுல இந்த காட்சி தான் தெரியும், இந்த காட்சி தெரியாது நம்ம சொல்ல முடியுமா? ஆமா, எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அது மாதிரி மனசுனா எல்லா வகையான தாட்டும் வரும். நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லைடு போடுறேன், நீங்க இது பாருங்க, உங்களுக்கு என்னங்கிறது கொஞ்சம் நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஸ்லைடு ஏற்கனவே போட்டிருக்கீங்க, அதை நான் காப்பி பண்ணி தான் வச்சிருக்கேன். மனிதன் செயல்பாடு, அது மனம் புத்தி சித்தம், அது அதுவா சார்? இது வந்து நான் சொல்றது வந்து நீங்க சொன்ன நெகட்டிவ் தாட் வருது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா சார், அதுக்கான இது நான் வந்து சொல்றேன் பாருங்க. இது இந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, நீங்க இல்லதான் இருக்கேன், வேற ஒரு ஃபோன் காலு.